கடந்த முறை போலவே இந்த ஆண்டு டென்த் அண்ட் ப்ளஸ் டூவில் டாப் த்ரீ மார்க் வாங்கின மாணவர்களை விஜய் சந்தித்து வாழ்த்து சொல்ல போகிறாரு அவங்களுக்கு பரிசுகள் கொடுக்க போகிறாரு அதை அஃபிஷியலாக அவரே எனக்கு சொல்லியிருக்காரு இந்த ஆண்டு நடைபெற போகிற நிகழ்ச்சி எப்படி இருக்க போகுது அதில் என்னென்ன சேலஞ்சஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் பத்து மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் மதிப்பெண்கள் வாங்கிய மாணவர்களை எல்லாருமே கூப்பிட்டு பாராட்டிட்டு இருக்காங்க இன்றைக்கி டென்த் ரிசல்ட் வந்திருக்கு சில தினங்களுக்கு முன்னாடி ப்ளஸ் டூ ரிசல்ட் வந்திருந்தது போன வருஷம் ஜூன் பதினேழாம் தேதி சென்னையில் ஒரு பிரம்மாண்டமான விழாவை விஜய் மக்கள் இயக்கம் ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க அதில் நடிகர் விஜய் கலந்துக்கிட்டு பத்து மற்றும் பன்னெண்டாம் வகுப்பில் அதிக மதிப்பெண்கள் வாங்கிய மாணவ மாணவிகள் அதாவது ஒவ்வொரு தொகுதியிலையும் முதல் மூணு இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு சான்றிதழையும் சிலருக்கு நிதி உதவியும் விஜய் கொடுத்திருந்தாரு ஏறத்தாழ ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் அவங்களுடைய பெற்றோர்களோடு கலந்துகிட்டாங்க காலையில பதினோரு மணிக்கு ஆரம்பிச்ச நிகழ்ச்சி நைட்டு பதினோரு மணியை தாண்டி ஒரு பன்னெண்டு மணி நேரத்துக்கும் மேலாக அந்த இடத்த விட்டே நகராம விஜய் மாணவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களையும் பரிசுகளையும் வழங்கினார் இது எல்லாராலையுமே ஆச்சரியமாக பார்க்கப்பட்டது எப்படிங்க ஒரு நடிகர் இதெல்லாம் பண்ண முடியும் எல்லாருமே இன்றைக்கி இந்த மாதிரி பாராட்டு விழா நடத்துகிறாங்கன்னா ஒரு நாலு பேருக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க மற்றவங்கலாம் நீங்கள் கொடுத்துங்கன்னு சொல்லி கிளம்பி போயிடுவாங்க இல்லைனா நடுவில் ஒரு லஞ்ச் பேர் சொல்லி ஒரு ஒரு மணி நேரம் கேரவனில் போய் ரெஸ்ட் எடுப்பாங்க இவ்வளோ பெரிய ஆக்டராக இருக்கவர் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் காலையிலேருந்து இருந்து நைட்டு வரையும் அதே இடத்துல நிற்கிறாரு முதல்ல ஒரு குழந்தைக்கு கொடுக்கும்போது எந்தளவுக்கு உற்சாகத்தோடையும் சந்தோஷத்தோடையும் கொடுத்தாரோ அதே உற்சாகம் கடைசியில் வாங்கின ஒரு குழந்தைக்கும் அதே மாதிரியான அன்பை கொடுத்து அவங்க எத்தனை பேர் ஃபோட்டோ எடுக்கணுன்னாலும் ஃபோட்டோ எடுத்து வரக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்குறதுன்னு சொல்லி ரொம்ப இயல்பாக அவருடைய ஸ்டார் அந்தஸ்தெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு மாணவர்கள் கஷ்டப்பட்டு படிச்சிருப்பாங்கல்ல ஒரு டென்த்து படிக்கிற பையன் வந்து ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணி அந்த எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணி ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க அந்த ரிசல்ட் வரும்போது தான் அவங்க எல்லாருக்கும் ஒரு நிம்மதி கிடைக்கும் அந்த கஷ்டத்தை உணர்ந்து அவங்களுக்காக அந்த ஒரு டேவை ஸ்பென்ட் பண்ணுறது அப்படிங்கிறது சாதாரண இல்லைன்னு எல்லாருமே இதை பேசுனாங்க சும்மா ஒரு வருஷம் பண்ணிட்டு அப்படியே விட்டுடுறோம் அப்படின்னு இல்லாமல் இந்த வருஷமும் மாணவர்களுக்கு வாழ்த்து சொல்லியிருக்கக்கூடிய விஜய் விரைவில் நாம் சந்திப்போம்னு சொல்லியிருக்காரு அது எப்போ நடக்க போகுது இந்த ப்ரோக்ராம் அப்படின்லாம் விசாரிக்கும் போது என்ன தகவல் சொல்கிறாங்க அப்படின்னா முதல்ல இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படிங்கிறது நடைமுறையில் இருக்குது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருப்பதனால ஒரு பொது நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னா அது எளிதான காரியம் இல்லை போலீஸோட அப்ரூவல் வேணும் எலெக்ஷன் கமிஷனோட கிளியரன்ஸ் வேணும் இதெல்லாம் இருக்கிறதுனால ஜூன் ஐந்தாம் தேதி வரை இந்த தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருக்கும் எனவே அந்த டேட் வரைக்கும் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் எதுவும் பண்ண முடியாது இந்த தேதிகள்லாம் முடிந்த பிறகு ஏதாவது ஒரு டேயில் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அதுக்கான ஆலோசனைகள் எல்லாம் நடந்துகிட்ருக்கு ஆனால் இன்றைக்கி விஜய் அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த இருந்து விஜய் மக்கள் இயக்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள் விஜய் மக்கள் இயக்கம் கூட இப்போ சொல்ல முடியாது கடந்த முறை அவர் வந்து மாணவர்களுக்கு எல்லாம் கொடுக்கும் தான் அது விஜய் மக்கள் இயக்கமாக இருந்தது தமிழக வெற்றி கழகமாக மாற்றப்பட்டிருக்கு எனவே இதில் முதல் சேலஞ்சே என்ன அப்படின்னா போன வருஷம் விஜய் இந்த பர்மிஷனை கேட்கும் போது ஒரு ஒரு ஆக்டர் ஒரு ஆக்டர் மாணவர்களை கூப்பிட்டு பாராட்டு விழா நடத்துகிறாரு அப்படிங்கிறதுனால எல்லாமே ஈஸியாக இருந்திருக்கும் ஆனால் இந்த முறை ஒரு அரசியல் கட்சியின் தலைவராக இந்த விழாவை விஜய் நடத்த போகிறாரு அந்த விழா நடத்தக்கூடிய அவங்க கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளும் கூட அரசியல்வாதிகளாகத்தான் பார்க்கப்படுவார்கள் எனவே அந்த அப்ரூவல் எப்படி கிடைக்கும் அது அப்ரூவல் எப்படி கொடுக்க போறாங்க எந்த இடத்துல இதை நடத்த போகிறாங்க போலீஸ் இதை எப்படி பார்க்கும் அப்படிங்கிற பல கேள்விகள் வருது ஏன்னா இதுக்கு அரசியல் சாயம் பூசாத ஒரு கல்வி நிகழ்ச்சியாக தான் விஜய் இதை நடத்த போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க எந்த ஒரு காரணத்துக்காகவும் ஒரு வார்த்தை கூட அவர் அங்கே அரசியல் பேச மாட்டார் அரசியல் பேசுவதற்கான இடம் அதுவல்ல மாணவர்களை கடந்த ஆண்டு எப்படி கூப்பிட்டு பேசுனாரோ பாராட்டினாரோ அதே மாதிரி இந்த முறையும் இருக்கும் போன தடவை பேசும்போது கூட எங்கேயுமே அவர் அரசியலை பற்றி பேசலை அதிகபட்சமாக அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா ஓட்டு போடுறதுக்கு காசு வாங்காமல் ஓட்டு போடணும் ஓட்டுடைய வலிமை என்னென்னு பேசினார் கொள்கை மாணவர்கள் வந்து வெறும் டெக்ஸ்ட் புக்ஸை மட்டும் படிக்காமல் அம்பேத்கர் பெரியார் காமராஜர் போன்ற தலைவர்களையும் படிக்கணும்னு சொன்னார் அதையே வந்து இந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணாங்க விஜய் சொன்ன அந்த விஷயங்கள் எல்லாமே பெரும் பேசு பொருளாக மாறிச்சு எனவே இந்த முறை அவர் அரசியல் பேச இல்லை அப்படின்னா அவர் என்ன பேச போகிறாரு அதே நேரத்தில் அவருடைய நிகழ்ச்சி எப்படி நடக்கப் போகுது அதற்கான அனுமதி எப்படி வழங்கப்படும்ன்ற கேள்விகளும் முன்வைக்கப்படுது ஏன்னால் இதற்கு முன்பாக லியோ படத்தினுடைய ஆடியோ லான்ச் நடத்துறதுக்காக நேரு உள் விளையாட்டு அரங்கத்தை புக் பண்ணியிருந்தாங்க பட் காவல்துறை அனுமதி வாங்குறதுக்கு அதில் சிக்கல்கள் இருந்தது காரணம் என்ன அப்படின்னா அதற்கு முன்பாக ஏஆர் ரஹ்மானோட ஒரு கான்செர்ட்டில் பெரிய அளவுக்கான பிரச்சனைகள் உருவானதுனால விஜயோட ப்ரோக்ராமுக்கும் நிறைய பேர் வருவாங்கன்ற எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால அந்த ஒரு சின்ன இடத்துக்குள்ள அவ்வளோ பேரையும் உட்கார வைக்க முடியுமா கூட்ட நெரிசலை எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியுமா என்ற கேள்விகள் இருந்ததுனால அந்த நிகழ்ச்சியை லியோ படக்குழு கைவிட்டது ஆனால் அதன் பிறகு லியோ வெற்றி விழா நடத்தப்பட்டது அதற்கு காவல்துறை அனுமதி கொடுத்துருந்தாங்க எனவே இந்த முறை விஜய் தரப்பிலிருந்து நடத்த போகிற இந்த நிகழ்ச்சி என்பது எல்லோராலும் கவனிக்கக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றாக மாறிது ஒன்று விஜய் என்ன பேச போறாரு ரெண்டாவது அந்த நிகழ்ச்சி எப்படி அமைய போகிறது அந்த இடம் எங்க தேர்வு செய்ய போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கவனிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது விஜயினுடைய இந்த முயற்சி உண்மையிலேயே பாராட்டக்கூடிய ஒரு முயற்சின்னு தான் சொல்லணும் காரணம் என்ன எப்படின்னா வழக்கமாகவே நம்ம பார்த்தோம் அப்படின்னா டென்த் அண்ட் டுவெல்த்தில் மாநில அளவில் முதல் மூன்று இடங்களை பிடிக்கக்கூடியவர்கள் இல்லை அதிகபட்சம் மாவட்ட அளவில் முதல் மூன்று இடங்களை பிடிக்கக்கூடிய மாணவர்களை எல்லாருமே கூப்பிட்டு பாராட்டுவாங்க ஸ்கூலில் அப்ரிஷியேஷன் இருக்கும் ஒரு ஏரியாவில் ஒரு சங்கம் இருக்குன்னா அவங்க கூப்பிட்டு பாராட்டுவாங்க அரசியல் கட்சி தலைவர்கள் பாராட்டுவாங்க நடிகர்கள் அவங்களை அழைத்து பாராட்டுவாங்க தொழில் நிறுவனங்களில் கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணுவாங்க இப்படி வந்து காலம் காலமாக ஒவ்வொரு முறை பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகும் போதும் எல்லாருமே பாராட்டு விழா நடத்துறது சகஜம் தான் சரி விஜய் இதில் எங்கேருந்து வேறுபட்டு நிற்கிறார் விஜய் பண்ணக்கூடிய விஷயத்தில் எது பாராட்ட வேண்டிய விஷயம் அப்படின்னா டாப் த்ரீன்னு பார்க்கும்போது ஸ்டேட்டில் இல்லை டிஸ்ட்ரிக்டில் மட்டும் பார்க்கும்போது அப்போ அதற்கு கீழே எவ்வளோ மாணவர்கள் நல்ல மார்க் எடுத்திருப்பாங்க இன்னும் சொல்ல போனால் இந்த முறை நாங்குநேரியை சேர்ந்த சின்னதுரை அப்படிங்கிற மாணவர் ஜாதிய ஒடுக்குமுறைக்கு ஆளான அவர் ஒரு நல்ல மார்க் வாங்கியிருக்கார் அதாவது ஆறுநூறுக்கு ஐநூற்றி தொண்ணூத்தெட்டு ஐநூற்றி தொண்ணூத்தொன்பது வாங்குறது மட்டும் நல்ல மார்க் இல்லை இவ்வளோ மோசமான சூழ்நிலையில் படித்த ஒரு மாணவன் இன்னைக்கு நானூற்றி அறுபத்தொன்பது மார்க் வாங்குறாருனா அது எவ்வளோ பெரிய விஷயம் அப்போ அவருக்கு எல்லா வசதிகளும் இருந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்திருந்தால் அவரும் கூட ஐநூற்றி தொண்ணூத்தொன்பது வாங்கியிருக்கலாம் அது சாத்தியம் தானே அப்போது வெறும் முதல் மூன்று இடங்களை பாராட்டுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க நூற்று கணக்கானவர்கள் அவங்கள பாராட்டுவாங்க அவங்களுக்கு பெரிய பெரிய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் இடம் கிடைச்சிரும் அவங்களுக்கு பரிசு தொகைகள் கிடைக்கும் பெரிய ஸ்கூல்ஸில் அவங்களுக்கான ப்ளேஸ்மெண்ட் இருக்கும் இது எல்லாமே இருக்கும் ஆனால் ஒவ்வொரு தொகுதிக்கும் மூணு பேர்னு சொல்லும்போது இன்னும் அது நிறைய பேருக்கு அந்த உற்சாகம் அந்த ஒரு சந்தோஷம் இது எல்லாமே போய் சேரும் ஒவ்வொரு மாணவனும் சரி இந்த வருஷம் விஜய்கிட்ட இவர் சர்ட்டிஃபிகேட் வாங்கி என்னோடய அண்ணன் வாங்கியிருக்காரு இல்லை என்னோடய ஃப்ரெண்டு வாங்கியிருக்கான் அடுத்த முறை நான் டென்த்தோ டுவெல்த்தோ படிக்கும் போது இந்த தொகுதியில் நான் வந்து குறைந்தபட்சம் எல்லாருக்கும் ஸ்டேட் ஃபஸ்ட் வரணுன்றது கனவு இருக்கும் குறைந்தபட்சம் இந்த தொகுதியில் நான் முதல் மூணு இடத்துக்குள்ளே வந்தேன்னா விஜயை போய் நேரில் சந்திக்கலாம் ஃபோட்டோ எடுக்கலாம் பரிசு வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அங்கே விதைக்கப்படுது இல்லையா அது ரொம்ப முக்கியமானது இதை விமர்சிக்கணும்னா எத்தனையோ வகையில் விமர்சிக்கலாம் ஆனால் விஜயினுடைய இந்த முயற்சியை பாராட்டத்தக்க ஒரு விஷயம் போன வருஷம் பண்ணாரு இந்த வருஷம் பண்ணார் அவர் அரசியல் கட்சி தொடங்கி என்னவாக இருக்க போகிறாரு என்ன கொள்கை பேச போறாரு அப்படிங்கிறத தாண்டி ஒவ்வொரு வருஷமும் விஜய் இதை பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது அவரை பாராட்டக்கூடிய எல்லாருமே அதை தான் சொல்கிறாங்க அதே நேரத்தில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி அப்படிங்கிறத மட்டுமே மையப்படுத்தி இதை விஜய் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா இதை பாராட்டுவதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் ஒரு தாலுகா வைஸ் பண்ணலாமே இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோன்னா முன்னூறுக்கும் மேற்பட்ட தாலுக்கா இருக்குது முன்னூறுக்கும் மேற்பட்ட அந்த வருவாய் வட்டங்களில் முதல் மூணு இடங்களை பிடிக்கக்கூடிய மாணவர்கள் அப்படின்னு பண்ணாருன்னா இன்னும் அது நிறைய மாணவர்களை போய் சேரும் இன்னும் நிறைய குடும்பங்கள் அதனால் சந்தோஷப்படுவாங்க இன்னும் நிறைய மாணவர்களுக்கு அது உற்சாகமாக இருக்கும் அந்த மாதிரியே அதை பண்ணணும்னு சொல்கிறாங்க ஏன் என்ன காரணம் அப்படின்னா இது இப்போ நான் முன்னாடியே சொன்னேன் குறை சொல்லணும்னா எவ்வளோ சொல்லலாம் இப்போ இது குறை சொல்கிறதுக்காக சொல்கிறோமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை இரநூத்தி முப்பத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் வந்து அரசியல் ரீதியாக தான் பார்க்கப்படும் எப்பவுமே ஒரு எலெக்ஷன் வருது அப்படின்னா எம்பி எலக்ஷனாக இருந்தால் நாற்பதுக்கு நாற்பதுன்னு சொல்லுவாங்க எம்எல்ஏ எலெக்ஷனாக இருந்தால் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நாங்கள் ஜெயிக்கணும்னு சொல்லுவாங்க அது அரசியலுக்காக சட்டமன்ற தொகுதி வாரியாக பார்க்கப்படக்கூடிய ஒரு பார்வை விஜய் நல்ல நோக்கத்தோடு இதை செஞ்சாலும் கூட இரநூத்தி முப்பத்தி நாலுன்னு அதை ஃபிக்ஸ் பண்ணும்போது அதுல வந்து ஒரு சின்ன நெருடல் தான் செய்யும் வருவாய் வட்டங்கள் அளவில் இதற்கான முயற்சிகள் அப்படின்னு கொண்டு போகும்போது இதை அரசியலை தாண்டி விஜய் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் கூடுதலாகவும் சில பேர் கிடைக்கும் ஏன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு அப்படின்னு அதில் அதுலருந்து இன்னும் ஒரு அறுபது அறுபத்தஞ்சு சர்டிஃபிகேட்ஸும் அந்த அறுபத்தஞ்சு இடங்கள்ல முதல் மூன்று இடங்கள் வரக்கூடியவர்களுக்கான வாய்ப்புமா அது அமையும்ன்றதுனால இந்த மாதிரி ஒரு முயற்சியை விஜய் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க சரி இதுல அரசியல் இருக்கா பொதுவாகவே விஜய் இதை பண்ண ஆரம்பித்தப்போ போன வருஷமே என்ன மாதிரியான விவாதங்கள் வந்தது அப்படின்னா முதல் முறையாக வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்கள் பதினெட்டு வயதில் வாக்களிக்கிறாங்க இல்லையா அப்போ டென்த் முடிக்கிறவர் அடுத்த ஒரு த்ரீ இயர்ஸில் ஒரு வாக்காளராக மாறுவார் ப்ளஸ் டூ முடிக்கிறவர் அடுத்த வருஷமே ஓட்டு போட வருவார் அப்போ எல்லாம் விஜய் குறிவைக்கிறாரு அதனால தான் மாணவர்களை கூப்பிட்டு பாராட்டு விழா நடத்துகிறாரு இத்தனை வருஷம் ஏன் அவர் பண்ணலை இத்தனை வருஷமாக பண்ணியிருந்தால் அரசியலுக்காக பண்ணலைன்னு சொல்லலாம் இப்போ பண்ணுறாரு அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறாங்க சராசரியாக ஒவ்வொரு வருஷமும் டென்த் எக்ஸாமாக இருக்கட்டும் டுவெல்த் எக்ஸாமாக இருக்கட்டும் ஒரு ஒன்பது லட்சம் அல்லது பத்து லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுதுகிறாங்க டென்த்தோ அல்லது டுவெல்த்தோ இது ஏறக்குறைய ஒரு ஒரு எட்டு லட்சத்துலேருந்து பத்து லட்சத்துக்குள்ளே இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அப்படி பார்க்கும்போது இந்த பத்து லட்சம் பேர் ஓட்டு போட்டால் அவர் சீம் இட போகிறாரு இல்லை இந்த ஒரு பத்து லட்சம் பேர் மட்டும் ஓட்டு போட்டு அவர் ஆட்சிக்கு வந்துட முடியுமா கண்டிப்பாக கிடையாது இதை விமர்சிக்கணும்னா கண்டிப்பாக அப்படி சொல்லலாம் ஆமாம் கண்டிப்பாக அவர் ஒரு மாணவர்களை கூப்பிட்டு பாராட்டுறாரு அப்படின்னா எந்த கட்சியுமே பண்ணலை அவர் பண்ணும்போது மாணவர்களுக்கு விஜய் மேலே ஒரு அன்பும் பாசமும் வரதான் செய்யும் ஒரு நடிகராக அவங்கெல்லாம் என் படத்துக்கு வந்து விசிலடிக்கிட்டோம் தேட்டரில் கொண்டாடட்டும்னு மட்டும் நினைக்காம இவங்கலாம் கஷ்டப்பட்டு படித்து மேலே வராங்க அவங்களுக்கு நம்மளால் ஏதோ ஒன்று பண்ணணும் அது லேட்டாக கூட இருக்கட்டும் விஜய் வந்து முப்பது வருஷமாக சினிமா துறையில் இருக்கார் ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாகவே அவர் வந்து மிகப்பெரிய கொண்டாடக்கூடிய ஒரு நடிகராக இருக்காரு அப்போலாம் பண்ணாதவர் அட்லீஸ்ட் இப்போவே அது இப்போவும் சில நடிகர்கள் பண்ணலையே இப்போவாது விஜய் பண்ணுறாரு இப்போவும் சில நடிகர்கள் பண்ணாமல் இருக்காங்க அந்த வகையில் விஜய் பண்ணக்கூடியதை பாராட்டலாம் அதே நேரத்தில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த டூ தேர்ட்டி ஃபோர்னு காயின் பண்ணாமல் வேறு விதங்களில் இன்னும் கூடுதலாக சில பேர் பலன் பெறக்கூடிய வகையில் பண்ணலாங்கிறது ஒரு கருத்தாக இருக்கிறது இன்னும் சில பேர் வந்து நம்ம பாராட்டக்கூடிய அதே நேரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா விஜய் வந்து அந்த சர்டிஃபிகேட் கொடுக்குறதோ அல்லது அவர் கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன தொகையோ அவங்க கெரியரை மாற்றிடுமா ஏன் அவர் வந்து கல்வி செலவை ஏற்றுக்கலாமே டென்த் டுவெல்த் முடிச்சுட்டு வரக்கூடிய மாணவர்களுடைய கல்வி செலவை ஏற்றுக்கலாம் இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினைக்கிறவங்கள ஒரு பத்து பேரை படிக்க வைக்கட்டும் பத்து பேர் டாக்டர் ஆகட்டும் இதெல்லாம் ஏன் பண்ணலன்னு கேட்குறாங்க நிச்சயமாக அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு இருந்தால் அதையும் தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது ஆனால் மாணவர்களும் சரி இல்லை மாணவர் சமுதாயமும் சரி பெற்றோர்களும் சரி கிட்ட அதை எதிர்பார்த்து வரலன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அதை வந்து ஒரு சிஸ்டம் இங்கே இருக்குது ஏற்கனவே வந்து அரசாங்கம் இருக்குது ஒரு சிஸ்டம் இருக்குது அதை சரியாக ஃபாலோ பண்ணி போகும்போது அடுத்தடுத்த இடங்களுக்கு போக முடியும் ஒரு அரசாங்கமாக நிறைய கடமைகள் அரசாங்கத்துக்கு இருக்குது அரசாங்கமும் அதை பண்ணிட்டு தான் இருக்காங்க சின்னதுரை மா நாங்குநேரி மாணவர் சின்னதுறையும் கூட முதலமைச்சரை சந்தித்து பேசும்போது முதலமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா எவ்வளோ வேணால் படி செலவை நாங்கள் பார்த்துக்குறோம் உன்னோட வேலை படிக்கிறது மட்டும்தான் அப்படின்னு சொல்லும்போது அது நாங்குநேரி சின்னதுரைக்கு மட்டுமான ஒரு உற்சாகமோ ஒரு மோட்டிவேஷனோ கிடையாது அவரை மாதிரி இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு அது உற்சாகமாக இருக்கும் அதனால் அந்த பொறுப்பிலிருந்து அதை பண்ண முடியும் ஒரு நடிகராக ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி இருப்பவராக விஜய் இவ்வளோ தூரம் பண்ணுறது பாராட்ட வேண்டிய விஷயம் அதை தாண்டி அவருக்கு விருப்பம் இருந்ததுன்னா அவர் படிக்க வைக்கலாம் ஒரு வேலை படிக்க வச்சுக்கிட்டு இருக்கலாம் அதெல்லாம் நமக்கு தெரியாது அவர் இருந்து பேசவும் முடியாது ஆனால் ஒரு நாள் இந்த ஒரு நாள் விஜய் வந்து இவங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம் இருக்கு இல்லையா வாழ்க்கையில் வந்து போனால் திரும்ப கிடைக்காத ஒரு சில விஷயங்களில் டைம் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட டைம் அதுவும் வந்து ஒவ்வொருத்தருடைய டைமுக்கு இன்றைக்கி ஒரு விலை இருக்குது எல்லாருடைய டைமும் இம்பார்ட்டன்ட் தான் இப்போ ஒரு நிமிஷத்தில் ஒரு உயிர் போயிடுன்னு சொல்கிறாங்கல்ல இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க ஒரு நிமிஷம் முன்னாடி கூப்பிட்டு வந்துருந்தால் ஒருத்தரை காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த நேரத்துடைய முக்கியம் அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது விஜயோட டைம் எடுத்துப்போமே அவர் ஒரு நாள் இங்கே ஸ்பெண்ட் பண்ணுறாருனா அதோடைய மானிட்டரி வேல்யூ எடுத்து பாருங்க இன்னைக்கு அவருடைய சம்பளம் வந்து ஒரு படத்துக்கு நூற்றம்பது கோடின்னு சொல்கிறாங்க அது அதிகமாக கம்மியான்னு நமக்கு தெரியாது பொதுவாக சோஷியல் மீடியாவில் பேசக்கூடிய விஷயந்தான் ஒரு வருஷத்துக்கு ரெண்டு படம் பண்ணுறாரு அப்படின்னா ஒரு வருஷத்தில் அவருடைய ரெவன்யூ மட்டுமே முந்நூறு கோடி அவர் சம்பளம் மட்டுமே வாங்குறாரு அப்படின்னா அதிகமோ கம்மியாகவோ பார்த்தாலும் ஒரு நாளைக்கு அவருடைய சம்பளம் மட்டுமே ஒரு கோடியோ இல்லை ரெண்டு கோடியோ இருக்கும் அந்த ரெண்டு கோடியோ வேணான்னு சொல்லிவிட்டு அந்த கால்ஷீட்டெல்லாம் தூக்கி ஓரம் வச்சுட்டு இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒருத்தர் வந்து நிற்கிறார்கள் அதை பாராட்டணுமா இல்லையா அது கண்டிப்பாக நல்ல விஷயம் இது தொடர்ந்து விஜய் பண்ணணுன்றது தான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது விஜய் இந்த கல்வி நிகழ்ச்சியை நடத்தி ப்ளஸ் டூ அண்ட் டென்த்து மாணவர்களை கூப்பிட்டு பாராட்டுறாரு அப்படிங்கிறது நல்ல விஷயம் தான் நம்ம இவ்வளோ நேரம் பேசணும் சரி அரசியல்வாதி ஆகிட்டார்ல விஜய் இவ்வளோ நாள் வந்து அவர் ஒரு நடிகராக மட்டும் இருந்தார் அவர் இதை பண்ணியிருக்காருன்னு சொல்லணும் இப்போது ஒரு அரசியல்வாதி ஆகிட்டார் அவர் இருபத்தாறு இலக்குன்னு சொல்லிட்டாரு சிஎம் நாற்காலி அப்படிங்கிறது அந்த கட்சியோடைய கனவாக இருக்குது அவருடைய கனவாக இருக்குது அப்படின்னா இந்த தமிழ்நாட்டை அவர் எப்படி மாற்ற போகிறாரு இந்த மாணவர் சமுதாயத்துக்கிட்ட அவர் என்னென்னலாம் பேசணும் இப்போ இப்போ நம்ம இந்த வீடியோ பேசக்கூடிய இந்த சூழல்லையே மாணவர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய எதிர்காலம்னு வரும்போது நுழைவுத் தேர்வுகள் குறித்த சர்ச்சை இருக்குது நீட் தேர்வு வேணாம் அப்படிங்கிற ஒரு குரலை தமிழ்நாடு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக முன்வைக்குது அதில் விஜய் எப்படி பேச போகிறாரு அவருடைய குரல் எப்படி ஒழிக்க போகுது அதே போல் புதிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு தேவையா இல்லையான்ற விவாதம் போகுது அதில் அவருடைய பங்கு என்னவா இருக்க போகுது தமிழ்நாட்டில் போதைப் பொருள் கலாச்சாரம் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையாக இருக்குது இந்தியா முழுக்கவே இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக மாறுது இதில் விஜய் என்ன பேசும் ஏன்னா விஜய் சொன்னால் கேட்பாங்க இல்லையா விஜய் சொல்லும்போது மாணவர்களிடம் இன்னொரு பெட்டரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அதனால் விஜய் இதெல்லாம் பற்றி பேசணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது அரசியல் பேச வேணாம் மாணவர்கள் முன்னாடி உட்காந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு பாராட்ட வேண்டி பாராட்டக்கூடிய இடத்துல அரசியல் பேசாமல் இருக்கிறது வேறு ஆனால் இந்த மாதிரி சோஷியலான பல பிரச்சனைகள் இருக்குது இதை பற்றியெல்லாம் விஜய் பேசுவாரா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது இதற்கு அவர் தான் பதில் சொல்லணும் நம்ம எப்போ அந்த டேட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க என்ன பேச போகிறாரு அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம் இந்த நிகழ்ச்சியில் விஜய் என்னென்ன விஷயங்களை பேசணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள்